கேள்வி எண் 126. சுரக்காய்க்கு உப்பு இல்லை என்று சொல்கிறாங்க, இதோட அர்த்தம் என்ன? பதில்: சுரக்காய் சாப்பிட்டால் உடம்பில் உள்ள கெட்ட உப்புக்கள் எல்லாம் சிறுநீரகம் வழியாக வெளியே வரும். இதனால தான் சுரக்காய் சாப்பிட்டால் உடம்பில் கெட்ட உப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே சிறுநீரக கோளாறு உள்ளவங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க, அதாவது சிறுநீரக தொற்று, கிருமி தொற்று இருக்கிறவங்க, அடிக்கடி சிறுநீர் போகிறவங்க, இந்த கிரியேட்டினின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த கிட்னி வழியாக புரோட்டீன் வெளியாகுது அப்படின்னு சொல்கிறவங்க, மொத்தத்தில் சிறுநீரக சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் சுரக்காய் ஒரு அருமையான மருந்து. அதனால் சுரக்காவை பச்சையாகவோ, வேக வைத்தோ, பொரியல் செய்தோ, அவியல் செய்தோ, சாம்பாரிலோ, சூப்பிலோ, எப்படியோ சுரக்காவை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக கோளாறு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகுது. எனவே சுரக்காய் சாப்பிடுவோம், உப்பு இல்லாமல், அதாவது கெட்ட உப்பு இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். பானு வீட்டு கல்வி முறைன்னு ஒரு நாள் வகுப்பு சென்னையில் 30/11/2019 சனிக்கிழமை நடக்குது. கல்வி சம்பந்தமாக யாருக்காவது பல கேள்வி இருந்தால் வாங்க, கல்வியை ஒழுங்குபடுத்துவோம். 8012027917. வாழ்க வளமுடன்.